மே 31 வரலாற்றில் இன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக இன்றைய நாள் அனுசரிக்கப்படுகிறது. 1780 அமெரிக்காவில் முதல் பதிப்புரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தது. 1859 இங்கிலாந்தின் பிங்பன் கடிகாரம் முதலில் ஒலித்தது. 1981 இலங்கையில் உள்ள தெற்காசியாவின் மிகப்பெரிய யாழ் பொது நூல் நிலையம் எரிக்கப்பட்டது. 1986 பிரபல புல்லாங்குழல் வித்வான் டி.ஆர். மகாலிங்கம் மறைந்தார். 1911 டைட்டானிக் கப்பல் வட அயர்லாந்து பெல்பாஸ்டில் வெள்ளோட்டம் விடப்பட்டது. 1921 துல்சா இனப்படுகொலை ஆரம்பமானது. 1910 தென்னாப்பிரிக்க ஒன்றியம் அமைக்கப்பட்டது. 1961 தென்னாப்பிரிக்கா பொது நலவய அமைப்பிலிருந்து விலகியது. தென்னாப்பிரிக்கா குடியரசு அமைக்கப்பட்டது. 1962 மேற்கிந்திய தீவுகளின் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது. 1997 கனடாவில் நியூ பிரான்ஸ்விக்கையும் பிரான்ஸ் எட்வர்ட் தீவையும் இணைக்கும் கூட்டமைப்பு பாலம் திறக்கப்பட்டது. 2004 இலங்கை பத்திரிகையாளர் ஐயாதுரை நடரேசன் மட்டக்கிளப்பில் சுட்டு கொல்லப்பட்டார். 2005 இலங்கையின் புலனாய்வுத்துறை உயர் அதிகாரி மேஜர் நிஜாம் முத்தலிப் கொழும்பில் சுட்டு கொல்லப்பட்டார். 1996 பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேல் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். 2007 டொராண்டோ தமிழியல் மாநாடு ஆரம்பமானது.